எல்லாம் வல்ல முற்றறிவுப் பொருளாகிய இறைவனை எனது மனதாலும் மொழியாலும் மெய்யாலும் வணங்கி அருட்தந்தை வேதாதிரி மகரிசி அவர்களை வணங்கி அறிஞர்களே சான்றோர் பெருமக்களே உங்கள் அனைவரையும் வணங்கி இன்று நாம் மித்யா தத்துவம் என்ற ஒரு தத்துவத்தை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம் அறிஞர்களே சான்றோர் பெருமக்களே இந்த தத்துவம் என்பது மிக அடிப்படையான ஒரு தத்துவ விளக்கமாக இருப்பதனால் இந்த தத்துவத்தை இந்த பதிவிலே நான் பதிவிடுகிறேன் அதாவது நம்முடைய ஆன்ம தேடலிலே ஆன்மாவை தேடிக்கொண்டிருக்கின்ற பயணத்திலே இங்கொன்றும் அங்கொன்றுமாக செய்தி வழியாக நாம் பல செய்திகளை புரிந்து கொண்டு வருகிறோம் அப்பொழுது தீர்க்கமாக ஒரு கம்ப்ளீட்னஸ் ஒரு முழுமையான வடிவத்திலே நாம் செய்திகளையோ அல்லது ஞானத்தையோ பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போகிறது காரணம் தானே தேடி சென்று நல்ல குருமார்களை அடையாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடைக்கின்ற செய்திகளை வைத்து தொகுத்து பார்க்கும்போது நமது மூளையானது ஒரு முழுமையை தராமல் போய்விடுகிறது ஒரு முழுமையான குருவிடம்தான் நல்ல ஞானத்தை பெற முடியும் என்பதுதான் அடிப்படையான ஒன்று அந்த வகையிலே எனது தேடல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும்போது சில குருமார்களை பற்றி கொள்ளுகின்ற பக்குவம் எனக்கு வாய்த்தமையினால் அவற்றின் வாயிலாக எனக்குள் கிடைக்கின்ற அறிவுதனை இது இதுபோன்ற சிறு பதிவுகளாக நான் பதிந்து வருகிறேன் அந்த வகையிலே இன்று நாம் மித்யா என்ற ஒரு தத்துவத்தையும் அதுபோல் அனாத்மா என்ற ஒரு தத்துவத்தையும் பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் அறிஞர்களே இந்த உலகம் என்பது ஒரு பொய் என்று பல்வேறுபட்ட நூல்களாலும் பல்வேறுபட்ட நபர்களாலும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அந்த பொய் தோற்றம் எப்படி என்பதனை நம்மளுடைய அறிவு உள்வாங்கிக் கொள்வதிலே பல்வேறுபட்ட சிரமங்கள் இருக்கிறது அப்படி இருக்கும்பொழுதுதான் இந்த தத்துவம் என்பது மிக முக்கியமான ஒரு தத்துவமாக அந்த பொய் தோற்றத்தை புரிந்து கொள்வதற்கு பேருதவியாக இருக்கிறது அப்போ அதுபோல் அனாத்மா என்ற வார்த்தையும் அனாத்மா என்ற தத்துவத்தையும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் நாம் ஞானத்தின் பாதையிலே அடியெடுத்து வைக்க முடியாது அப்பொழுது ஆத்மா என்பது ஒரு பொருள் அதற்கு மாற்று அனாத்மா சத்தியம் என்பது ஒரு நிலைத்த தன்மை அதற்கு மாற்றாக வருவது மித்யா அப்போ இந்த மித்யா என்பது என்ன என்றால் முழுவதுமான பொய்யான ஒன்றல்ல முழுவதுமான பொய்யான ஒன்றை சூன்யம் என்று சொல்கிறார்கள் முழுவதுமான இருப்பாக ஒன்று இருக்கிறது அதுவும் அல்ல இந்த முழுமையான சூன்யத்திற்கும் முழுமையான இருப்பிற்கும் இடையிலே இருக்கின்ற ஒரு காட்சி தோற்றத்தை தான் மித்யா என்ற வார்த்தையிலே சொல்கிறார்கள் அது காட்சி அளவில் இருந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து மாற்றத்திற்கு உள்ளாகிக் கொண்டே இருக்கிறது அதாவது நிகழ்காலத்தில் மட்டுமே இருக்கிறது கடந்த காலத்திலோ எதிர்காலத்திலோ இல்லாத ஒன்றினை மித்யா என்று சொல்லுகிறார்கள் மூன்று காலத்திலும் நிலையாக இருக்கின்ற ஒன்றை சத்யா அல்லது சத்தியம் என்று சொல்லுகிறார்கள் மூன்று காலத்திலும் நிலையாக இருக்கின்ற ஒன்றை சத்தியம் என்றும் தற்காலத்தில் மட்டுமே இருந்து முன்னும் பின்னும் இல்லாமல் இருப்பதை மித்யா என்று விளக்குகிறார்கள் அதுபோல மூன்று காலங்களிலும் இல்லாத விஷயத்தை சூன்யம் என்று சொல்லிவிடுகிறார்கள் இதுதான் ஆன்மாவிற்கும் இந்த உலகிற்கும் அதாவது பர பிரம்மம் பிரம்மத்திற்கும் இந்த உலகத்திற்கும் அளிக்கின்ற விளக்கம் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா இந்த மித்யா என்பது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கின்ற ஒரு அம்சம் அந்த அம்சத்தைத்தான் மித்யா என்று சொல்லுகிறார்கள் அப்போ அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற ஒரு பொருள் இருக்கும் அது சத்தியம் அந்த சத்தியம் என்பதனுடைய வெளிப்பாடாக பிரதிபிம்பமாக இந்த மித்யா இருந்து வருகிறது என்பதை ஒரு நிலையிலே புரிந்து கொள்ள முடிகிறது ஸோ இது போல ஆத்மா அனாத்மாவை பற்றியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது ஆத்மா என்பதற்கும் முன் சொன்ன சூத்திரம் பொருந்தி போகிறது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆத்மா என்பது அழிவற்றது அது மூன்று காலத்திற்கும் உள்ளதாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறது அப்போ அனாத்மா என்பதற்கு சாஸ்திரம் சொல்லுகின்ற விளக்கம் என்ன சொல்லுதுன்னா மூன்று உடல்கள் என்று சொல்லுகிறோம் பருவுடல் அதுபோல நுண்ணுடல் கா காரண உடல் என்று சொல்லுகிறோம் பருவுடல் சூக்கும உடல் காரண உடல் என்று சொல்லுகிறோம் இந்த மூன்று வகையான உடல்களும் அவங்க அனாத்மா என்று அழைக்கிறார் இந்த மூன்றுக்கும் ஆத்மாவிற்கும் சம்பந்தம் இல்லை அப்போ இந்த பருவுடல் என்பது முற்றிலும் ஜடம் என்ற போர் ஜடம் என்று கொண்டால் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த சூக்கும உடலுக்கு அறிவு எங்கிருந்து வருகிறது என்றால் இந்த அறிவு அறிவுஸ்வரூபமான ஆத்மாவின் ஒளியை பிரதிபலிக்கின்ற தன்மை மனதிற்கு இருப்பதனால் அதுவும் அறிவைப் போல செயல்படுகிறது அந்த அறிவு செய்கின்ற புண்ணியங்களை இந்த காரண உடல் பதிவு செய்து கொள்கிறது இந்த காரண உடலின் பதிவுக்கேற்றது மாதிரியாக நமது சூக்கும உடல் தோன்றி அதற்குரிய போகத்தினை அனுபவிப்பதற்காக இந்த இந்த பருவுடல் வந்திருக்கிறது அப்போ அதற்குரிய போகங்களை அதற்குரிய காரண காரியங்கள் தீர்ந்து போன பின்பு இந்த உடல் அழிந்து போகிறது மரணத்தை சம்பவிக்கிறது என்று இந்த ஆத்ம அனாத்ம விசாரணத்தில் நமக்கு சொல்லுகிறார் அப்போ ஆத்மா என்பது நிலையான நமது புலன்களுக்கும் நமது மனதிற்கும் எட்டாத இடத்தில் இருக்கின்ற அறிவுஸ்வரூபமாக ஆத்மா இருக்கிறது இந்த அனாத்மா என்ற தத்துவத்திலே தான் இந்த மூன்று வகையான உடல்களும் அனாத்மா தத்துவத்துக்குள்ளே இந்த மூன்று வகையான உடல்களும் வந்துடுது அப்போ காரண உடல் சூக்கும உடல் பருவுடல் அனாத்மா என்ற தத்துவத்திற்குள்ளே வந்து விடுகிறது அப்போ அந்த அறிவுஸ்வரூபமான ஆத்மனை அறிந்த பின்பு இந்த அனாத்மாவினுடைய பயன்கள் ஞானிக்கு தேவையற்றதாகி போய்விடுகிறது இந்த அனாத்மா தன்மையிலேயே நின்று மனதினால் தூண்டப்பட்டு சுயமான அறிவில்லாமல் அந்த அறிவின் பிம்பத்திலிருந்து செயல்படுபவர்கள் எல்லோருமே கர்மத்தை செய்தாக வேண்டியது கர்மத்தை செய்வதன் மூலமாக நமது மனத் தூய்மை பெற்று இந்த மன தூய்மையின் வழியாக நாம் ஆத்மாவை தரிசிக்க வேண்டியதிருக்கிறது இதுதான் தனி மனித வாழ்க்கையிலே தான் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை தத்துவம் அதுபோல மித்யா தத்துவம் என்பது இந்த உலகம் என்பது முற்றிலும் பொய்யாக இல்லை அனுபவத்திற்கு இந்த உலகம் இருக்கிறது இந்த உலகம் அனுபவிக்கப்படுகிறது நிகழ்காலத்தில் மட்டும் அனுபவிக்கப்படுகிறது அந்த அனுபவமும் மாறிக்கொண்டே இருக்கிறது ஒருவர் துன்பம் ஏற்படுகிறது என்றால் காலம் முழுவதும் அவர்களுக்கு துன்பம் இருப்பதில்லை அது மாறி போகிறது ஒருவருக்கு இன்பம் இருக்கிறது என்றால் காலம் முழுவதும் அவர் இன்பமாகவே இருப்பதில்லை அதுவும் மாறிப்போகிறது அதற்கு உதாரணம் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு நதி ஓடிக்கொண்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் ஓடிட்டுருக்கு ஆனால் பார்ப்பதற்கு ஒரே நதி போல் தோன்றுகிறது ஆனால் வினாடிக்கு வினாடி ஓடிக்கொண்டே இருக்கிறது அதுபோல் நம்மை சுற்றி இருக்கின்ற உலகமானது வினாடிக்கு வினாடி மாறிக்கொண்டே இருக்கின்றது அப்படி மாற்றத்திற்கு உள்ளாகின்ற விஷயங்கள் உண்மையானதாக இருக்க முடியாது அப்போ உண்மையான ஒரு பொருள் எந்த ஒரு மாற்றத்தையும் அடையாததாக முக்காலத்திற்கும் உகந்ததாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் உண்மையானதாக இருக்க முடியும் எனவே இந்த உலகம் மித்யா நமது உடல் முதலிய உடல்கள் அனாத்மா என்பதனை ஒரு வகையிலே சில குருமார்கள் நமக்கு புரிய செய்கிறார்கள் அவரவர்கள் நின்ற நிலையிலே இவை இது போன்ற சாஸ்திர ஞானத்தை அடைந்து நீங்கள் முழுமை அடைய வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இந்த பதிவினை இந்த நிலையிலே நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்